வணக்கம் நேர்களே, ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நிலக்கடலைக்காய் மற்றும் நிலக்கடலை பருப்பு விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். கொடுமுடியில் இன்று நடந்த நிலக்கடலைக்காய் ஏலத்தில் 280 மூட்டைகள் விற்பனையானது. ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் 63 ரூபாய் 20 காசுகளுக்கு குறைந்தபட்சமாகவும், அதிகபட்சம் ஒரு கிலோ 72 ரூபாய் 10 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. புஞ்சை புளியம்பட்டியில் 32,407 கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 62 ரூபாய் 20 காசுகளுக்கும், அதிகபட்சம் ஒரு கிலோ 67 ரூபாய் 70 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 19,74,344 ரூபாய்க்கு நிலக்கடலை வர்த்தகம் நடைபெற்றது. அந்தியூரில் 1916 கிலோ பச்சை நிலக்கடலைக்காய் கொள்முதல் செய்யப்பட்டது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 24 ரூபாய் 19 காசுகளுக்கும், அதிகபட்சம் ஒரு கிலோ 35 ரூபாய் வரையிலும் கொள்முதலானது. அந்தியூரில் 12,389 கிலோ காய்ந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் செய்யப்பட்டது. ஒரு கிலோ அதிகபட்சம் 67 ரூபாய் 27 காசுகளுக்கும், குறைந்தபட்சம் 57 ரூபாய் 17 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 684,661 ரூபாய்க்கு நிலக்கடலைக்காய் வர்த்தகம் நடைபெற்றது. சிவகிரியில் 61 மூட்டைகள் காய்ந்த நிலக்கடலைக்காய் விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 62 ரூபாய் 41 காசுகளுக்கும், அதிகபட்சம் ஒரு கிலோ 70 ரூபாய் 60 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. பூதப்பாடியில் 10,234 கிலோ நிலக்கடலைக்காய் கொள்முதல் செய்யப்பட்டது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 57 ரூபாய் 57 காசுகளுக்கும், அதிகபட்சம் ஒரு கிலோ 70 ரூபாய் 7 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 617,372 ரூபாய்க்கு நிலக்கடலைக்காய் வர்த்தகம் நடைபெற்றது. சேவூரில் 30,000 கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 57 ரூபாய் 50 காசுகளுக்கும், அதிகபட்சம் ஒரு கிலோ 65 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் 2,800 கிலோ நிலக்கடலை பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 80 ரூபாய்க்கும், அதிகபட்சம் ஒரு கிலோ 92 ரூபாய் 49 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. திருச்செங்கோட்டில் 9,950 கிலோ நிலக்கடலை பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 89 ரூபாய்க்கும், அதிகபட்சம் ஒரு கிலோ 95 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.